ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு வ்ளாக் போட்டு, இதை எடுத்து வச்சு எடிட் பண்ண டைம் இல்லை. ஸோ கொஞ்சம் பிஸியாகவே இந்த ஸ்கெட்யூல் போயிட்டு இருந்ததுனால வந்து பண்ண முடியல. இது வந்து கிச்சன் வந்து டீப் கிளீன் பண்ணப்போ எடுத்தது. கொஞ்சமாக ஆர்கனைசேஷனும் எப்படி பண்ணணும்னு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட கிச்சனில் வந்து நான் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ நாங்கள் வந்து அந்த சில்வர் பாத்திரம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஸ்டோரேஜுக்கெல்லாம் வந்து நான் இந்த கிளாஸ் ஜார் அதெல்லாம் இன்னும் வாங்கலை. ஏன்னா குட்டீஸ் கொஞ்சம் பெருசாகட்டும் அப்படிங்கிற காரணத்தினால தான். ஸோ இது ஃபஸ்ட்டு சிம்பிளாக வந்து லஞ்ச் பண்ணி வச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து கிச்சன் கிளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் கடகடனு வந்து லஞ்ச் வந்து பண்ணிகிட்ருக்கேன். வந்து மிளகு குழம்பு சிம்பிளாக எப்படி வைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு ஆட் பண்ணிக்கலாம். அது கூட சின்ன வெங்காயம் 10 பல் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாததுனால நான் பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட 6-7 பல் பூண்டு நல்லா பெருசு பெருசாகவே ஆட் பண்ணி நல்லா வந்து வணக்கி எடுத்துக்கலாம். அதை வந்து இப்போ ஆற வச்சிடலாம். அது ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் வந்து அரைக்க போகிறோம். இப்போ சம்மர் இல்லை, அந்த ரா காஃப் வந்து வந்துட்டே இருக்கு, அந்த ரா ட்ரை காஃப் மாதிரி. ஸோ அதனால் இந்த குழம்பு வச்சு சாப்பிட்ட உடனே ஓரளவுக்கு நல்லாவே கேட்டுச்சு. இப்போ கடாயில் திரும்பவும் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு கொஞ்சமாக வந்து வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா மிளகு கொஞ்சம் சூடு இல்லையா, அதனால் வெந்தயம் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்குங்கிறக்காக ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த குழம்பு முழுக்க முழுக்க சின்ன வெங்காயில் பண்ணால் இன்னும் டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அது கூட வந்து நம்ம நெல்லிக்காய் சைஸில் புளி வந்து ஃபஸ்ட்டே ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஸோ நல்லா வந்து அது ரா ஸ்மெல் போகட்டும். போன உடனே வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுதை ஆட் பண்ணி திரும்பக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அதையும் ஆட் பண்ணி நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாம். குழம்பு வந்து கெட்டியாக தான் வரும், ஏன்னா நம்ம மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால தண்ணியாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ உப்பு சேர்த்து நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இப்போ சுண்ட விட்டுடலாம். இது செம டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை காஃப் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து இது நல்லாவே கேட்கும். சரி, அது கொதிக்கிறதுக்குள்ளே வந்து ரசத்துக்கு வந்து தக்காளி பழம் வந்து அறுத்து பிணைஞ்சிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு நான் வந்து பெரிய சைஸாகவே பிணைஞ்சிருவேன். ஒரு சிஸ்டர் சொன்ன உடனே தான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் இது பண்ணுறேன். ஆனால் அவங்க சொன்னதும் வந்து நல்லதாக உள்ளுக்குள்ளே புழு இருந்தால் தெரியாது, அதனால் கட் பண்ணி போட்டு நல்லா பண்ணிங்க அப்படின்னாங்க. சரி, அதுவும் நல்லா ஐடியாவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ரசமும் வந்து சைடில் வச்சுட்டேன். சிம்பிளாக வந்து தக்காளி ரசம் தான் அன்றைக்கி பண்ணியிருந்தேன். எந்த அளவுக்கு கடகடன்னு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு வந்து லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். பாப்பா வந்து மிளகு குழம்புலாம் சாப்பிட மாட்டாள், ஸோ அவளுக்கு தனியாக வந்து பருப்பில் கீரை போட்டு வச்சுருந்தேன். ஸோ மிளகு குழம்பு, கேரட், பீன்ஸ் பொரியல், ரசம், அதுக்கு அவளுக்கு வந்து பருப்பு கீரை போட்டு வச்சுட்டு தயிர் வந்து பர ஊற்றி வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற பாத்திரமெல்லாம் வந்து கழுவி வச்சுட்டு இருந்தேன். இந்த அளவுக்கு சீக்கிரம் வேலை கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா பாப்பா ஸ்கூல்லேருந்து வரக்குள்ளே நான் கிச்சனை வந்து க்ளீன் பண்ணால் தான் என்னால் முடியும். குட்டியும் ஸ்கூலுக்கு போகல அன்றைக்கி, அதனால் வந்து அவளை வச்சுட்டே தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க அப்பா வீட்டில் இருந்ததுனால அவரை ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்டே அவரையும் பார்த்துட்டு இருந்ததுனால கொஞ்சம் க்ளீன் பண்ணாச்சு. ஸோ இது க்ளீன் பண்ணி 3 மந்த்ஸ் ஆயிடுச்சு. ஸோ 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து எப்போவுமே க்ளீன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிளேஸ் எல்லாம் மாற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கபோர்டுக்குள்ளே இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வெளியே வச்சுட்டு இருந்தேன். எங்களது வந்து குட்டி கிச்சன் தான், ஆனால் ரொம்ப அழகான கிச்சன், பீஸ்ஃபுல்லான கிச்சன். எல்லா லேடிஸ்க்குமே வந்து இருக்கிற வீட்டில் ஒரே பிளேஸ் வந்து இந்த கிச்சனுக்கு தான் தெரியும். நம்ம மனசில் இருக்க கஷ்டம் துக்கம் எல்லாத்தையும் அதுலேயும் அந்த மணி பிளான்ட்டு கூட வந்து நம்ம ஷேர் பண்ணுறது. நான் எப்போவும் அந்த மணி பிளான்ட்டை பார்த்து மனசுலேயே வந்து ஷேர் பண்ணிக்குவேன். ஸோ எல்லா திங்ஸும் வந்து கபோர்ட்லேருந்து வெக்கேட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து யூஸ் பண்ண ஒரே சொல்யூஷன் வந்து வினிகரெல்லாம் நான் யூஸ் பண்ணல. ஏரியல் இருக்கு இல்லையா, அந்த ஏரியல் லிக்விட் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு வந்து ஸ்ப்ரே பண்ணேன். சூப்பராக வந்து அழுக்கு போச்சு. ஆனால் என்ன, க்ளவுஸ் போட்டுக்கணும் கைக்கு. நான் க்ளவுஸ் போடாமல் என்ன ஆயிடுச்சு, ஸ்கின் வந்து பீல் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் இந்த அளவுக்கு நீட்டாக க்ளீன் பண்ணணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆனால் சூப்பராக வந்து க்ளீன் ஆயிடுச்சு. நான் எப்பவும் வந்து நைட்டு ருட்டீன் வந்து க்ளீன் பண்ணுறப்போ அந்த மேலே இருக்கிற கபோர்டையும் வந்து தொடச்சிடுவேன். ஏன்னா ஆயில் வந்து எப்போஸ் நம்ம சமைக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் போய் பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரியே இருக்கும். ஸோ எல்லாத்தையும் வந்து நான் தொடச்சிட்டு தான் படுப்பேன். அதனால வந்து ரொம்ப வேலை இழுக்கலை. ஸோ நம்ம அப்பப்போ வந்து கிச்சனை டீப் க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஈஸியாக வந்து வேலை போயிடும். ஸோ நான் இந்த கொத்தமல்லி இருந்ததே மறந்துட்டேன், ஏன்னா இன்னும் பெரிய டப்பாவில் இருக்கிறது அப்படியே இருக்குது. இந்த காஃபி பவுடர் வாங்கினதும் மறந்தாச்சு, ஏன்னா காஃபி குடிக்கிறது கம்மியாயிருச்சு. டீ
தான் வந்து இப்போ குடிக்கிறது, அதனால் வந்து வெயிட்டு போடுது. எப்படி என்னால் வெயிட்டு வந்து பேலன்ஸ் பண்ணுறதுனே தெரியல, ஏன்னா வீட்டு வேலையே வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இனிமே தான் வந்து குட்டி ஸ்கூலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டா, ஸோ இனிமே தான் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்கெடியூல் பண்ணிவிட்டு நம்ம வேலையை பண்ணோம். ஸோ இது கூட வந்து நான் மசாலா டப்பாஸ் எல்லாம் ஃபில் பண்ணி வச்சுட்டு எல்லா திங்ஸையும் வந்து நீட்டாக எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ரேக்கில் வந்து பருப்பு, உளுந்த பருப்பு, அதுக்கப்புறம் சீரகம், மிளகு அதெல்லாம் வச்சுருக்கேன். இந்த மசாலா டப்பா சின்னதில் வந்து பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசாலாம் போட்டு வச்சுருக்கேன். மேலே இருக்கிறதுல வந்து நம்ம மசாலாஸ் போட்டு வைப்போம் இல்லையா, கொத்தமல்லி, சீரகம், மிளகு, கடலைப்பருப்பு, உளுந்த பருப்பு, அது வந்து பெருசில் இருக்குது. ஸோ அந்த சைடு வச்சு பார்த்தேன், ஆனால் எனக்கு அது செட் ஆகலை. நான் எப்பவும் வைக்கிற சைடே வந்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஹார்லிக்ஸ் வாங்கி வந்து குடிக்கவே இல்லை. ஸோ ஃபார் எனக்கு காஃபி டீ குடித்தா சேராது, ஆனால் அதுதான் வந்து நாக்குக்கு பிடிக்குது. ஸோ இது ஹேபிட்டும் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணும். அம்மா ஹார்லிக்ஸ் வாங்கி கொடுத்துட்டாங்க, ஆனால் அது யூஸ் பண்ணாமல் ரொம்ப கெட்டியாகிடுச்சு. தூக்கி போடவும் மனசில்லை, ஆனால் தூக்கி போட்டு தான் ஆகணும், அதனால தூக்கி போட்டாச்சு. அதுக்கப்புறம் பாப்பா வந்து குட்டி குட்டி கப்ஸ் எல்லாம் வந்து உடச்சிட்டா, தண்ணி வேணும் நாங்கள் டீ குடிக்கிறத பார்த்துட்டு எல்லாத்தையும் உடச்சிட்டா. சரி, அதே வந்து எடுத்து வீசிடலாம், உடஞ்ச பொருளை வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணலான்னு வந்து வெட்டி வேர் வாங்கிட்டு வந்து 2 மாதம் ஆச்சு. ஆனால் அது ப்ரிப்பேர் பண்ணவும் டைம் இல்லை, ஏன்னா இவங்க 2 பேர்த்துக்கும் ஃபீட் பண்ணி எப்போ டைம் கிடைச்சா உட்காரலான்னு தான் தோணுது. ஆனால் நிறைய பேர் நினைக்கலாம் வீட்டில் இருக்கவங்களுக்கு என்ன அப்படின்னு, அவங்களுக்கே தெரியாது எப்போ ரெஸ்ட் கிடைக்கணும், அதுதான் வந்து அங்கே மேட்ரு. ஸோ ஓடிட்டே இருக்க வேண்டியது தான். ஆனால் வந்து சரி, இன்னும் ஒரு 2 வருஷம் தானே, குழந்தைங்க வளர்ந்தோடனே அவங்கவுங்க லைனில் போனதுக்கப்புறம் வந்து நம்மளோட பேஷன் வந்து கண்டினியூ பண்ணிக்கலான்னு கொஞ்சம் வந்து மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். நான் இந்த பாட்டிலில் வந்து ஏரியல் மட்டும்தான் போட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி இது பண்ணால் அவ்வளோ நீட்டாக க்ளீன் ஆகுது. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா, லெமனு, லிக்விடு, பேக்கிங் சோடா, வினிகர், அதுக்கப்புறம் அதெல்லாம் போட்டு நல்லா தண்ணியில் லிக்விட் மாதிரி கலக்கி அதை தான் வந்து போட்டுட்ருந்தேன். ஆனால் வந்து இது அவரு தான் கண்டுபிடிச்சாரு, சும்மா ஏரியலை போட்டு பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. இத்தனையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க வர்றக்குள்ளே நீ வேலையை முடிக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஐடியா கொடுத்தாரு. சரின்னு சொல்லிட்டு அதையும் வந்து சூப்பராக வந்து அது ஒர்க் அவுட் ஆச்சு. ஒர்க் அவுட் ஆகலைன்னா அவர் என்கிட்ட முடிஞ்சிருப்பார். ஆனால் ஸ்ப்ரே பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுட்டோன்னா அது நல்லா சோக் ஆச்சுன்னா, ரப் பண்ணால் அங்கே இருக்கிற பிசு பிசுப்பு தானே அந்த எண்ணெய் எல்லாம் ஒட்டியிருக்கோம் இல்லையா, அது சூப்பராக வந்துருச்சு. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ட்ரை பண்ணுறப்போ தயவு செஞ்சு க்ளவுஸ் போட்டுட்டு ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா நான் க்ளவுஸ் போடாமல் ட்ரை பண்ணதுனால அந்த ரிங் ஃபிங்கரு, அந்த 4 ஃபிங்கர்லாம் என்னாச்சுன்னா பிளாக் பிளாக்காக வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த பாட்டில் மட்டும் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ இந்த கபோர்டு வந்து ஆக்சுவலாக வந்து கிளாஸ் ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்காக வாங்கினது. ஸோ எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறது, கிச்சன் இத்தணும்னு இருக்கு, எல்லாம் கசகசன்னு ஆயிரும்னு சொல்லிட்டு நான் வந்து வெளியே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து ஃபேஸ் பேக் ஐட்டம்ஸு, ஹேருக்கு போடுற ஹேர் பேக் ஐட்டம்ஸு, அப்புறம் மேட்டு அதெல்லாம் வந்து வெளியே வச்சுட்டேன். கீழே வைக்கிறதுக்கா அங்கே வச்சிட்டோன்னா கொஞ்சம் கசகசன்னு இல்லாமல் இருக்கவங்க இருக்காங்க. பின்னாடி வந்து ஆணியை அடித்து வச்சுட்டேன். ஸோ கொஞ்சம் கிச்சனுக்காக வந்து ஐட்டம்ஸ் வாங்கியிருந்தேன். இது வாங்கி 1 இயர் ஆயிடுச்சு, எதுக்கு யூஸ் பண்ணுறது இப்போது அப்படின்ட்டு. ஆனால் சரி, அவர் வந்து திட்டாரு, வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம், வேணுங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ண, அப்புறம் ஏன் வாங்குற அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஜிஆர்டியில் ஜுவல் வாங்குறப்போ வந்து ஒரு கிஃப்ட் பேக் வந்துருந்துச்சு, அதையும் நான் வந்து பிரிக்கக்கூட இல்லை. அது போய் பாக்ஸில் கூட நல்லா வந்து ஃபிக்ஸ் ஆகிக்குச்சு, அது வரவே இல்லை. ஒரு நல்லா அடித்து அதுக்கப்புறம் வந்துச்சு. குக்கர் இருந்துச்சு, அதை வந்து யூஸ் பண்ணல. இப்போதைக்கு இருக்கிற குக்கரை வந்து யூஸ் பண்ணி தூக்கி வீசிட்டு அப்புறம் எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் கீழே வச்சேன்னா கசகசன்னு இருக்கும் இல்லையா, ஒரு மாதிரி எல்லா பாத்திரமும் ஒரே இடத்துல இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அளவாக வந்து கீழே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ரெட் கலரில் தான் வந்துருந்துச்சு. ஒரு தவா, அதுக்கப்புறம் ஃப்ரையிங் பேனு, ஒரு தோசைக்கல், எல்லாமே வந்து ரெட் கலரில் தான் வந்துருந்துச்சு. ஸோ அதுக்கு ஒரே ஒரு லிட்டு தான் வந்துருந்துச்சு. இதுக்கு பதிலாக நான் வந்து ஜூஸரே வாங்கியிருக்கலாம். நான் இதை யூஸ் கூட பண்ணல, நான்ஸ்டிக் தவாங்கிறதுனால பயந்துட்டு. அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வந்து கொஞ்சம் இந்த சில்வர் ஐட்டம்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். இதில் வந்து ஒன்றும் இல்லை, இந்த 3 பாத்திரம் இருக்கும் இல்லையா செட்டோட, இந்த டின்னர் செட்டு வாங்குவோம் இல்லையா, அது வந்து வாங்கியிருந்தேன். ஸோ கோயம்புத்தூரில் இருக்கீங்கன்னா கமலா ஸ்டோர்ஸில் தான் வாங்கினேன். ஸோ அங்கே வாங்கினா கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருக்கும், ஆனால் பாத்திரம் வந்து குவாலிட்டியாகவும் இருக்கும். ஸோ எப்போவுமே வாங்குறது இப்போல்லாம் அங்கே தான். அங்கே இல்லைன்னா வந்து இந்த மேட்டுப்பாளையத்தில் காரமடை ரோடு இருக்குது தெரியுமா, அங்கே வாங்கினா அங்கேயும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அன்றைக்கி வந்து வெளியே சும்மா போனதுனால இந்த பாத்திரமெல்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து ஒரு குட்டி டிஃபன்
இன்பாக்ஸ் எதுக்காக சவசத்து காத்துறதுக்காகன்ட்டு. ஸோ நாம் தான் முருகர் கோயிலுக்கு போவோம் இல்லையா, ஸோ அதுக்காக வந்து ஒரு பூக்கூடை வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து ஆப்பம் ஊற்றலான்னு சொல்லி ஆப்பக்கல் ஒரு காஸ்டர் ஐயானு தோசை தவா வாங்கினேன். இன்னும் இது சீசனிங் பண்ணி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணல, ஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். கொஞ்சமாக வந்து கரண்டியெல்லாம் வாங்கியிருந்தேன். அது எல்லா பாத்திரமும் வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி அதை வந்து வெயிலில் காய வச்சு அதையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இப்போதைக்கு இந்த கபோர்டுக்குள்ளே பாத்திரம் மட்டும்தான் வச்சுருக்கேன். பார்ட் டூவில் வந்து ஷேர் பண்ணுற ஃபுல் கிச்சனு. இந்த விலாக் வந்து ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.